ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய டிவிடி பிளேயரில் ஒரு மூவிஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய பென் டிரைவரில் வந்து காப்பி பண்ணி அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் உங்களுடைய டிவிடி பிளேயரில் இன்சர்ட் பண்ணுறது மூலமாக ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட்டோட உங்களால் டிவிடி பிளேயரில் வந்து படம் பார்த்துக்க முடியும் கேசட் இல்லாமல் வெறும் பென் ட்ரைவர் மூலமாக மட்டுமே உங்களால் படமும் பார்த்துக்க முடியும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட்டுள்ள சவுண்டையும் கேட்டுக்க முடியும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வீடியோ வந்து தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுக்கு புரியாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்குது அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இதே மாதிரி டிவிடி பிளேயரில் வந்து பென்ட்ரைவர் மூலமாக வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட்டோட வந்து படம் பார்க்கலாம் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட் சவுண்டு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா மேலே வந்து காட்டு தரேன் வீடியோ கீழே லிங்க் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் வந்து சோனி டிவிடி பிளேயர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோலையுமே நான் வந்து சோனி டிவிடி பிளேயர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்கிட்ட அது மட்டும்தான் இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அப்புறம் நீங்கள் வந்து சோனி டிவிடி பிளேயர் வந்து யூஸ் பண்ணுறீங்க உங்களுடைய டிவிடி பிளேயரில் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி பென்டைய மூலமாக படம் பார்த்தோம்னா படம் வந்து எடுக்குது உங்களுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட் வந்து கிடைக்கிது நாங்கள்லாம் வந்து லோக்கல் ப்ராண்டு டிவிடி பிளேயர் தான் வச்சிருக்கோம் எங்களுக்குலாம் மாதிரி கன்வர்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா எங்களுக்குலாம் வந்து எடுக்க மாட்டேங்குது இதுக்கு எதாவது சொல்யூஷன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க நிறைய பேர் வந்து கால் பண்ணி கூட கேட்குறீங்க அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் எந்த ஒரு டிவிடி பிளேயர் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு கம்பெனி பிராண்டு டிவிடி பிளேயர் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஒரு லோக்கல் பிராண்டு டிவிடி பிளேயர் வச்சுருந்தாலும் சரி சோனியோ ப்ளிப்ஸோ டார்கெட்டோ ஜிப்ரானிக்ஸோ ஸோ இந்த மாதிரி எந்த கம்பெனியாக வேணாலும் இருக்கட்டும் எந்த ஒரு லோக்கல் பிராண்டாக வேணாலும் இருக்கட்டும் எல்லா விதமான டிவிடி பிளேயர் மாடல்கள்லேயும் சப்போர்ட் ஆகிற மாதிரி வீடியோஸை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து படம் வந்து ஓடுற மாதிரியும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சவுண்டு வந்து எடுக்கிற மாதிரியும் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதுக்கான டுட்டோரியல் வீடியோவும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வரும் சரி வாங்க எப்படி நம்ம வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணுறது எப்படி வந்து நம்மளுடைய டிவிடி பிளேயர்லையும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட்டோட படத்தை வந்து நம்ம ஓட வைக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸ்ட்ரெட் இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோட லிங்க்கை வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் யூடியூப்பில் வந்து ஏன் காட்டல அப்படின்னா நிறையா ஸ்ட்ரைக் அது மட்டும் இல்லாமல் காப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும் அதனால தான் நான் யூடியூப்பில் வந்து அந்த வீடியோஸ் வந்து போடல ஸோ அதனால் இதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற வீடியோ ஃபேஸ்புக்கில் இருக்குது லிங்க்கு கீழ இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து கன்வெர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ரெண்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபைல் இருக்கும் ரெண்டாவது வந்து லோடு டிவிடின்னு இருக்கும் ஸோ உங்ககிட்ட டிவிடி அந்த கேசட் போடுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வீடியோ ஃபைலை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய டிவிடி பிளேயரில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட்டோட வீடியோவும் நல்லா ப்ளே ஆகி நல்லா ஓடணும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கணும் ஸோ இது வந்து சோனி டிவிடின்னு இல்லை எந்த விதமான டிவிடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் அந்த வகையில் தான் வந்து நம்ம இப்போ வீடியோவை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஆட் ஃபைல் அப்படின்னு இருக்கு இந்த ஆட் ஃபைலை வந்து கொடுங்க உங்களுக்கு என்ன ஃபைல் வந்து கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே டைட்டில பாருங்கள் டிடிஎஸ் வீடியோ சாங் ஸோ நான் வச்சிருக்கிறது எல்லாமே ஃபைவ் பாயிண்ட் ஒன் வீடியோ சாங்ஸ் தான் இப்போதைக்கு நான் வச்சுருக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாடா மலடா இந்த பையா இருந்து இந்த சாங்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி இப்போ நான் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட ஒரிஜினல் ஃபைல் சைஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடு இந்த இடத்துல வந்து ஷோவாகும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த வீடியோ சாங்ஸோட ஃபைல் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா எம்கேவி இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எம்பி அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது எட்நூற்றி பதினாறில் அதை அப்படியே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எம்பி ஃபோரில் வந்து காட்டுது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எம்பி ஃபோர் இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்து நம்ம வச்சிருக்கிற எம்கேவி ஒரிஜினல் ஃபைலு இப்போ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணும் போது எம்பி ஃபோருக்கு மாற்றக்கூடாது அது விஓபி அப்படின்ற ஃபார்மெட்டுக்கு வந்து நம்ம மாற்றணும் அதை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் ஃபார்மெட் அப்படின் இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு விஓபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அந்த இருக்குது பாருங்கள் விஒபி ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஃபோர் எயிட்டி பிக்சல் டிவிடி வீடியோ அப்படின்னு இருக்கும் இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து பக்கத்தில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹை குவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ஹை குவாலிட்டியில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எம்பெக் டூ அப்படின்னு இருக்கும் ஸோ இதை வந்து அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு எஃபிஎஸ்சில் இருக்கும் அதையும் அப்படியே விட்டுருங்க ஸோ இதில் எம்பிக் டூ ஆடியோ அப்படின்ருக்கும் ஸோ இதை வந்து ஏசி த்ரீ இதில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போனா தான் நமக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு அப்படின் இருக்கும் அதை வந்து நீங்கள் நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் மேலே எழுநூற்றி இரு இருபது எம்பி ஸ்டாரு நானூற்றி எண்பது அப்படின்னு இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க எதுவுமே பண்ண தேவையில்லை பிட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் கேபிபிஎஸ்சில் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு எட்டாயிரத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க ஸோ மாற்றிட்டு சேனல் அப்படின்னு இருக்கும் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோவில் இருந்து சவுண்டு கிடைக்க வேண்டாம் நமக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒனில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கு வந்து மாற்றிடணும் ஸோ நீங்கள் வந்து ஆறில் வச்சா தான் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட் சவுண்டு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து டூவில் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது ஸ்டூடியோ சவுண்டு தான் கிடைக்கும் ஸோ அதனால் சேனலில் வந்து நீங்கள் சிக்ஸ்னு வந்து கொடுத்துருங்க பிட்ரேட்டு இருக்கும் இந்த பிட்ரேட்டில் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் கேபிபிஸ்லேயே வச்சுருங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும் சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எம்பி ஒரிஜினல் ஃபைலோட சைஸு இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறது விவோபியில் முன்னூற்றி ஆறு ஓகேங்களா கிட்டத்தட்ட நமக்கு வந்து தொண்ணூறு எம்பி வந்து கம்மியாயிடுச்சு ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலை வந்து பென் பென்ட்ரைவரில் வந்து காப்பி பண்ணி நம்ம பென் ட்ரைவரை எடுத்து டிவிடி பிளேயர் வந்து நம்ம யூஎஸ்பியில் வந்து இன்சர்ட் பண்ணலாம் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது எந்த அளவுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட்டில் இந்த சவுண்டு வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்றத எல்லாத்தையுமே இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இந்த கன்வெர்ட் ஆன இந்த ஃபைலை எடுத்து நம்ம பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்ட்ரு ஐக்கான் இருக்கும் இந்த ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ட்டு கொடுங்க கன்வெர்ட் பண்ண ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும் இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்னு கொடுங்க இப்போ யூஎஸ்பி ட்ரைவ் வந்தால் இருக்குது இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வீடியோ அப்படின்ற ஃபோல்டரில் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய் இந்த ஃபைலை வந்து நான் கண்ட்ரோல் ப்ளஸ் வி பேஸ்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ நமக்கு ஓகேங்க இப்போ நமக்கு இந்த ஃபைல் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதோட நேமை வந்து நம்ம ரீநேம் பண்ணிடலாம் ஸோ நம்மளுடைய சேனல் நேமையை வச்சிடலாம் இப்போ ரீநேம் கொடுக்குறேன் இதில் எஸ்கே டெக் ப்ரீமியம்னு கொடுத்துட்றேன் ஓகே இப்போ எஸ்கே டெக் ப்ரீமியம் அப்படின்னே இந்த வீடியோ ஃபைலுக்கான நேம் வந்து கொடுத்துட்டோம் ஸோ இப்போ நம்ம பென்ட்ரைவரை வந்து செக் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டிவிடி பிளேயரில் இன்சர்ட் பண்ணி எந்தளவுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது எந்த அளவுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சவுண்டு நல்லா இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க ஸோ இப்போ வந்து என்னோட பென் ட்ரைவரை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் ஹெச்பி பென் ட்ரைவர் தான் ஸோ அதே சோனி டிவிடி பிளேயர் தான் பட் நீங்கள் வந்து எந்த பிராண்டட் டிவிடி பிளேயர் வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ இப்போ வந்து நான் வந்து டிஸ்கை வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு உள்ளே கேஸ்ட் எதுவுமே வந்து இருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டியாக தான் இருக்குது ஒன்லி பென் ட்ரைவர் மட்டும்தான் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் டிஸ்க்னு வரும் ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த டிஸ்குமே வந்து போடலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மைனஸ் கோடு வந்துருக்குது ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து டிவிக்கு போகலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் இன்சர்ட் டிஸ்க் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து யுஎஸ்பிக்கு வந்து மாற்றுறேன் பார்த்தீங்கன்னா யுஎஸ்பி மாற்றிட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து டெலிகிராம் வீடியோ ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் நம்ம வீடியோவில் தான் வந்து நம்ம அந்த கன்வெர்ட் பண்ண ஃபைலை வந்து காப்பி பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அந்த வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் விவோபின்னு போட்டு எஸ்கேடெக் ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சேனல் தான் போட்டிருக்கோம் ஃபார்மட் பாருங்கள் விஓோபி அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஹோம் தேட்டரில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் டூ பாயிண்ட் ஒன் சேனலில் இருக்கிறத வந்து இப்படி ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனலுக்கு வந்து மாற்றிக்கணும் உங்கள் ஹோம் தேட்டரில் ஸோ மாற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ செவன் டுவெண்ட்டி பிக்சரில் வந்து ஸோ எந்த விதமான ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் கிளாரிட்டி வந்து வீடியோவில் பக்காவாக இருக்குது ஸோ உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸ் வந்து தெரியலாம் ஸோ டிவியில் வந்து நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ வந்து நான் சவுண்டை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா காப்பிரேட் ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க ஸோ நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து காட்டுவேன் அதுக்கப்புறம் டிவியில் வந்து ஒரு பிளாங் கலரில் வந்து அப்படியே ஸ்க்ரீன் வந்து சும்மா தெரிகிற மாதிரி மாற்றிடுவேன் ஏன்னா வீடியோவை கூட நம்ம ரெக்கார்ட் எடுத்து யூடியூப்பில் போட்டோம் அப்படின்னா அதுக்கு கூட ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க ஸோ அதனால தான் ஸோ இந்த டெமோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க ஸோ அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது ஸோ அதனால் இந்த டெமோ வீடியோ எல்லாத்தையுமே தெளிவாக வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோஸை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஃபைவ் பாயிண்ட் அந்த சவுண்டு வந்து எடுக்கிற எஃபெக்டை வந்து உங்கள்கிட்ட இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் அதாவது சென்ட்ரு ஸ்பீக்கர் மட்டும்தான் நான் வந்து இப்போ சவுண்டு வச்சிருக்கேன் இதோட டெமோ வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து பாஸ் பண்ணிருக்கிறேன் சோ இப்போ வந்து நான் சென்டர் ஸ்பீக்கர் வால்யூமை வந்து குறைச்சிட்டு லெஃப்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு இந்த ஸ்பீக்கர்ல உள்ள சவுண்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அதாவது மியூசிக் மட்டும்தான் வரும் ஸோ இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஸ்பீக்கர் வந்து நம்ம செக் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ரைட்டையும் வந்து இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம் பேக் சைடில் இருக்கிற அந்த சரவுண்ட் ஸ்பீக்கரை மட்டும் நம்ம ரெண்டு ஸ்பீக்கரை வந்து செக் பண்ணணும் இப்போ நான் வந்து அந்த சரவுண்ட் ஸ்பீக்கருக்கான சவுண்டை மட்டும் வச்சுருக்கேன் மீதி பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்பீக்கரோட வால்யூமே வந்து நான் குறைச்சிட்டேன் இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்கோ மட்டும்தான் கேட்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து சென்டர் ஸ்பீக்கரு அண்ட் ஃப்ரண்டில் உள்ள லெஃப்ட் ரைட்டு அண்ட் பேக்கில் உள்ள சரவுண்ட் ஸ்பீக்கரு எல்லா ஸ்பீக்கருமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காட்டியிருப்பேன் ஸோ அந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் எஃபெக்டில் உள்ள அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உண்மையான ஃபைவ் பாயிண்ட் ஒனில் இந்த மாதிரி தான் வந்து சவுண்டு வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய டிவிடி பிளேயரில் வீடியோ ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சவுண்ட் சப்போர்ட்டோடு உங்களால் வந்து வீடியோ சாங்ஸும் சரி உங்களால் ஃபுல் மூவிஸும் சரி உங்களால் பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்கான டெமோ தான் இது இந்த டெமோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த இடையில எல்லாம் இந்த பிளாங்க் ஸ்க்ரீன் இல்லாமல் இந்த சவுண்ட் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு கேட்காம எல்லாமே வந்து உங்களுக்கு முழுசாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து இதோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அங்கே போய் வந்து இதோட டெமோ வர்சனை வந்து பாருங்கள் ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால தான் வந்து சரியாக வந்து என்னால் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி என்னால் கொடுக்க முடியல ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டெமோ வந்து உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இப்போ வந்து நான் மொபைலை வந்து அப்படியே எடுக்கிறேன் ஏன்னா ட்ரைபேலில் வந்து மாட்டியிருக்கிறேன் சேக் ஆகிட்டே இருக்குதுன்றதுனால நான் இப்போ ட்ரைபேலில் வந்து மாட்டி வச்சேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே பாருங்கள் டிவிடி பிளேயர்ல தான் வந்து ஓடிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து நான் பாருங்கள் நம்பர் வந்து இருக்குது பென் ட்ரைவ் இன்செர்ட் பண்ணியிருக்கு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் டிஸ்க் எதுவுமே வந்து உள்ளே கிடையாது இது வரைக்கும் பென் ட்ரைவரில் தான் வந்து டிவிடி பிளேயரில் வந்து இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்க இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி உங்களுடைய வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணுறது அதை எப்படி வந்து காப்பி பண்ணி உங்களுடைய பென் ட்ரைவரில் யூஸ் பண்ணி எப்படி படம் வந்து ஓடுறது எப்படி அதுக்கான ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட்டையும் வந்து எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அடுத்ததாக இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கான வீடியோவும் வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்கில் போய் அந்த வீடியோ வந்து பாருங்கள் யூடியூப்பில் போட்டால் அது நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால தான் வந்து இந்த வீடியோவோட நான் மெர்ச் பண்ணாமல் தனியாக வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போய் பாருங்கள் நம்ம பேஜையும் வந்து அப்படியே லைக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் வீடியோ இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ என்கிட்ட வந்து லேப்டாப் இல்லை என்கிட்ட வந்து கம்ப்யூட்டரும் கிடையாது ஃபோனில் வந்து கன்வெர்ட் பண்ணலாமா ஃபோனில் வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாதா கம்ப்யூட்டர் தான் வேணுமா சாஃப்ட்வேர் மூலமாக தான் பண்ண முடியுமா ஃபோனில் வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபோன்லேயே வந்து யூஸ் பண்ணலாம் பட் அதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரியலை நான் உங்களுக்கு வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு அடுத்த வீடியோவாக அந்த வீடியோ வரும் அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த வீடியோவாக அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை உங்களுடைய டிவிடி பிளேயருக்கு வந்து இந்த மெத்தட் வந்து சூட்டபிள் ஆச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்